திருப்பூரில் காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக இலவச பள்ளி நடத்தி வருகிறார் முருகசாமி. இவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த பள்ளி குறித்த தொகுப்பை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையத்தை சேர்ந்தவர் முருகசாமி. பெற்றோர் விவசாய கூலிகள். மூத்த குழந்தையான முருகசாமி காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பின்னலாடை நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் இவர். அங்கு இவரை போன்ற மாற்றுத்திறனாளிகள் கல்வி அறிவு இல்லாததால் சம்பளம், வேலை நேரம் உள்ளிட்டவற்றில் ஏமாற்றப்படுவதை பார்த்த முருகசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியை 1997 முருகம்பாளையத்தில் தொடங்கினார். ஆரம்பத்தில் ரொம்ப பிரச்சனை நிறைய இருந்தது. வெளியில் எங்கே போனாலும் ஸ்கூல் ஒன்றும், குழந்தைகளுக்கு எப்படி பண்ணுறது, என்ன அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏற்பாடு பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வந்து நிறைய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு திருப்பூர் மக்களோட சப்போர்ட்னால நல்ல முறையாக ஸ்கூல் நடந்துட்டுருக்குது. முருகம்பாளையத்தில் 7ஆம் வகுப்பு வரை படித்த குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்காக கோதபாளையத்தில் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளியை 2008 தொடங்கினார் முருகசாமி. இரு பள்ளிகளுமே உண்டு உறைவிட பள்ளிகள். முருகம்பாளையத்தில் 110 குழந்தைகளும் கோதபாளையத்தில் 230 குழந்தைகளும் இலவசமாக படிக்கின்றனர். தமிழகத்தின் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தங்கி படிக்கின்றனர். குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. நிறைய டேலண்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கும் இருக்குது. மற்ற குழந்தைங்க மாதிரியும் இவங்களும் நல்லா படிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோன்னா இவங்களும் நல்லா பேசி மற்ற நார்மல் குழந்தைங்க கூட, மற்ற நார்மல் பர்சன் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பள்ளி மாணவர்கள் விளையாட்டு, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு ஆகியவற்றில் சாதனை படைத்து வருகின்றனர். படித்து வெளியேறிய மாணவர்கள் அரசு பணி தேர்வுகளில் பங்கேற்கின்றனர். பலர் தொழில் முனைவோராகி உள்ளனர். கல்வி மூலம் மாற்றுத்திறனாளிகள் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் முருகசாமி. கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று, உரிமையானதும் கூட. அந்த கல்வியை அனைத்து குழந்தைகளுக்கும் சென்றடைய செய்ய வேண்டியது நம்முடைய அவசியமான ஒரு கடமையாகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.